என்னடா கையில புரோட்டா வச்சுட்டு வரான்னு பாக்குறீங்களா? இது நம்ம ஒரு தம்பி ஒரு அலப்பறை பண்ணி விட்டான், அது என்ன அலப்பறை அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த சம்பவத்தை போய் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு வந்துருங்க, நான் அதுக்கப்புறம் மத்தத பேசுறேன். ஏன்டா சோகமா இருக்க? உனக்கு கொத்து புரோட்டா சாப்பிடலான்னு? கொத்து புரோட்டாவா? என் பேர் முட்டை புரோட்டாடா. இப்ப மார்கழி இல்ல, நம்ம முட்டை சாப்பிட கூடாதுடா. அதனால வேணாண்டா, இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம். என்னது வீட்டுல செஞ்சு கொடுக்கறதா? சரி, நம்மளும் இப்ப கண்டென்ட் இல்ல, சரி கண்டென்டா இருப்போம். ஓகே, உனக்கு வீட்டுல செஞ்சு தரேன். அந்த அலப்பறையை பாத்துருப்பீங்க, நம்ம தம்பி ரொம்ப கொத்து புரோட்டா கேட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாரு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போய் கொத்து புரோட்டாக்கு தேவையான புரோட்டா வாங்கிட்டு வந்தாலும், நம்ம ஏரியால வந்து ஸ்பெஷலா ஒரு கடை, இப்ப நியூவா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க, செட்டிநாடு திருநெல்வேலி ஸ்டைல்ல. நல்லா அல்டிமேட்டா வந்து நல்லா காரமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடையில புரோட்டா போடுறாங்க. அதை வந்து நம்ம அந்த கடையை போய் கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு நம்ம ரிவ்யூ எடுத்துடலாம், கன்ஃபார்ம் போயிடலாம். அந்த கடை போய் ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொத்து புரோட்டா செய்ய போகிறோம். நம்ம தம்பி வேறு இப்போயே வரணும், டெம்ட் ஆகிட்டாரு. அதுக்கு தேவை போய் புரோட்டா போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை போட்டு இப்போ புரோட்டா வர வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாலே வந்து ஸ்பெஷலான கடைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே புரோட்டா வாங்கி வந்துட்டோம். நல்லா வேற லெவல், அப்படியே பஞ்சாட்டை வாங்க. இந்த புரோட்டா வந்து நல்லா செமையாக இருக்குது, நூல் புரோட்டா மாதிரி நல்லா செமையாக இருக்குது. ஓகே, இந்த புரோட்டா வச்சு நம்ம கொத்து புரோட்டா வச்சு அடித்து நகர்த்த போகிறோம். நம்ம தம்பியோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். நம்மளும் இதை வச்சு வெளுத்து வாங்க போகிறோம், நாக் அவுட் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்பீடாக வீடியோ பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாவை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொத்து புரோட்டா வந்து இப்போ நம்ம வடக்கில் செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக வடக்கில் செய்யலாம். நம்ம கல்லில் தோசைக்கல்லாம் போட்டு கொத்துனோம்னா அது டேமேஜ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து செய்கிறனால நம்ம தவா இருக்குது நம்ம வீட்டில், அந்த தவாலையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பாட்டாக அழகாக இருந்த சில்லி புரோட்டா மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக அழகாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக புரோட்டா சின்ன சின்னதாக நீட்டாக அழகாக பீஸாக கட் பண்ணி போட்டோம். அஸ்மோ மோசனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கொத்து புரோட்டா. அதனால் கொத்து புரோட்டானே வந்து எக்கு போட்டு தான் செய்வாங்க, ஆனால் நம்ம வந்து இப்போ வெஜ்ஜில் செய்ய போகிறோம். அதுதான் மெயின். நீங்கள் இப்போ மார்கழி மாதம், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், புதுசாக தான் சாப்பிடணும் அப்படின்னு பக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி வெஜ்ஜு புரோட்டா சாப்பிடுங்க. என்னடா புரோட்டாவில் முட்டை இருக்கும் அப்படிங்கிறீங்களா? நம்ம கடையிலேயே வந்து புரோட்டாவில் முட்டை இல்லாத புரோட்டாவை கேட்டு வாங்கியிருக்கோம், அதனால் பிரச்சனையே இல்லை. நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஆயில் வந்து அதிகமாக சேர்த்த வேண்டாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து கடுகு போடவே தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம சோம்பு போட்டுக்கலாம். நல்லா இது வந்து உடலுக்கும் நல்லா ஹெல்த் ஃபுட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும், டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு ஸ்மெல்லு நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ஒரு வெஜிடபிள்ஸு, நம்ம வந்து முட்டை போடாதனால கொஞ்சம் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், நம்ம தம்பிக்கு ஆனியன் பிடிக்காதனால கொஞ்சம் ஆனியன், அப்புறம் தக்காளி போட்டிருக்கோம், அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட் லைட்டாக சேர்த்திக்கலாம், அதுதான் கொஞ்சம் சேஃபாக செய்யுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று சேர்த்திட்டு அப்படியே ஆனியனையும் உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஆனியனை போட்டு கம்மன் நல்லா வதக்கி விட்ருவோம். நம்ம தம்பிக்கு ஆனியன் பிடிக்காதனால தான் நம்ம கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆனியன் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா ஆனியனில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஆனியன் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். நீங்களும் வந்து வீட்டில் ஈஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்களே கூட இந்த மாதிரி வீட்டில் சாப்பிட்லாம். அஜினாமோட்டோ அந்த மாதிரி எது சோடா அதெல்லாம் போடாமல் நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாகவே செஞ்சிடலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து செய்கிறோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதிகமாக குக்கிங் வீடியோ போடலாம். அடுத்து
கட் பண்ணி வச்சுருந்தா கேரட் பீன்ஸ் அந்த வெஜிடபிள்ஸே போட்டுக்கலாம். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இது அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே இந்த எண் அப்படியே வெஜிடபிள்ஸ் எடுத்து அதுக்குலாம் நம்ம வந்து அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் குழம்பை கட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நல்லா இது பார்த்திங்கன்னா நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சுருக்குறாங்க. அதனால் ஸ்மெல்ல வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அந்த கவரில் ஊற்றி வச்சாச்சு, புரோட்டா ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட போகிறோம்னா சால்ட்டு ஒரு லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நீட்டாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் லைட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வேகும். அளவாக கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா குருமாலேயே பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு இருக்கும், அதனால் உப்பு இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா ப்ரௌனிஸ் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குருமாலே இருக்கும் பட் லைட்டா நம்ம போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, போட்டாச்சு, அளவாக போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்த புரோட்டாவை போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு புரோட்டா வந்து இதில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டாக அதில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கூட நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த புரோட்டா வந்து லைட்டாக மொறுமொறும் ஆகிறதுக்காக. இது இப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் டிஜிட்டலாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கன்ஃபார்ம் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தம்பி கேட்டதுக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்மளே புதுசாக ட்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம யூடியூப்பில் எதுலேயுமே பார்க்கல, புதுசாக ட்ரை பண்ணி செய்யணும் அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு இது ஃப்ரைதாகிடுச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து குருமாவை அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். குருமா ஊற்றுறது தான் வந்து இதில் மெயினே. நிறையா ஊற்றிங்கன்னா ஒரு மாதிரி வாதம் வாதம் நல்லாவே இருக்காது, அதனால் கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஊற்றிக்கலாம். குருமா ஊற்றுறது தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வாதம் வாதம் ஆயிரும், அதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்குங்க. இந்த ஷார்ட்ஸை அப்படியே நீங்கள் மேஜிக் ஷார்ட்ஸில் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அப்படியே கிண்ட ஃபைனலாக வந்து நம்ம இப்போ ஓரளவுக்கு நம்ம கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே வந்து கொத்து புரோட்டா ஓகே ஆயிரும் பாருங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே பாருங்க, கொத்து புரோட்டா வந்துருச்சு. அதாவது கொல கொலன்னு இல்லாமல் வர வரணும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மனமாக இருக்கிறக்காக கொஞ்சம் கொத்துமல்லி தலையை போட்டுட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ண ரெடி ஆகலாம். வாங்க போய் இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ராக்கெட் ட்ரிப்பில் விதவித விதமாக நம்ம செஞ்சு அசத்த போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு இன்னும் நம்ம தம்பிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்ல போகிறோம். அதை மெயின்
வாங்க விட வீடா. ஆ சரி, இப்போ டேஸ்ட் பண்ண ஆசையாக கேட்டீங்கள, இப்போ டேஸ்ட் பண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு ரிவ்யூ பண்ணு. டேஸ்ட்டாக இருந்தால் அவங்களும் செஞ்சு பார்க்க சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், என்னால் நம்பவும் இல்லை. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையுமே நான் அந்த நல்லா இருக்குது, நல்லா பஞ்சாட்டை பார்த்தீங்கன்னா சமட்டை தான் இருக்குது, வாசமாக தான் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். வேற லெவல், உண்மையாக நம்ம டேஸ்ட். நல்லா இந்த சாப்பிட்டுனா நல்லா இருக்குது. நல்லா தாரம் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. நம்ம உரிமை அதிகமாக வந்துருப்ப நேரத்தில் நான் பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, காரமாக இருக்குது, கார காரமாக இருக்குது. 1 செகண்ட் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு புரோட்டாவும் புரோட்டா மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பொதுப்பில் வெஜிடபிள்ஸ் தான் ஈஸியாக வச்சுருந்தாலும் ஈஸியாக நீங்களே வீட்டில் கன்ஃபார்ம் செஞ்சுப்பாங்க. இதில் டேஸ்ட் உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொத்து புரோட்டா ரொம்ப பிடிக்கிறாலும் ஒரு லைக் சிம்பிள் மாதிரி நம்ம கமெண்டில் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.